السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. غني ميكا مؤمنين غير الله من الذي يعرف இன்றைய ஜும்ஆவின் வாயிலாக ஒரு முஃமினுக்கு தனிமனித ஒழுக்கம் என்பது எந்த அளவிற்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம், அதை ஒரு முஃமின் இழந்துவிட்டதால் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இஸ்லாமிய சமூகம் தனிமனித ஒழுக்கத்தை இழந்துவிட்டதால் ஏற்பட்ட விளைந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றியும், இது சம்பந்தப்பட்ட மாற்றம் சொல்லித்தரக்கூடிய ஒரு சில நல்ல அறிவுரைகளை சுருக்கமாக இந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் பேசி கேட்டு தெரிந்து அமல் செய்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு எல்லாம் தௌஃபிக் செய்வானா. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை ஒட்டுமொத்தமாக இரண்டு பகுதிகளாக பிரித்து வைத்திருக்கிறான். நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று பயான்களில இமாம்கள் அதிகமாக நமக்கு சொல்லியிருப்பார். மார்க்கத்தினுடைய ஒரு பகுதி என்பது இபாதத்துகளால் ஆனது. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இரவு வணக்கம், தஹஜ்ஜத், தான தர்மம், உமரா, இந்த மாதிரி குர்பானி, அகீகா, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் இபாதத். இந்த கொடுக்கல் வாங்கலில் யார் இருப்பார்னு சொல்லி சொன்னா அடியாரும் அல்லாஹும் இருப்பார். இந்த பக்கம் கொடுப்பவர்களையும் செய்பவர்களையும் அடியார் இருக்கிறான்னு சொன்னா அந்த மூலையில் பார்த்தால் அல்லாஹ் இருப்பார். இதுக்கு நடுவில் மனிதர்களுக்கு வேலை. இன்னொரு பகுதி மார்க்கத்தில் இருக்கிறது, அவை ஒழுக்கம் சார்ந்த பகுதிகள் என்று சொல்லலாம். அடியார்களுக்கான கடமை, ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில் இபாதத்துக்கு நீங்களாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் மார்க்கத்தின் வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. நீங்கள் எப்படி தொழுகணும், பிதாவை பார்த்துதான் தொழுக வேண்டும், இப்படித்தான் நின்று தொழுக வேண்டும், ஒன்று செய்திருக்க வேண்டும் என்று இபாதத்திற்கு மார்க்கம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதோ, வழிகாட்டுதல்களை சொல்லி தந்திருக்கிறதோ, அதே போல மக்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலையும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலையும் சரி, பல்வேறு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். எந்த அளவிற்கு மார்க்கம் பேசுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய படுக்கையறையில் தன்னுடைய மனைவியோடு ஹலாலான முறையில் சேர வேண்டும் என்றாலும் கூட அதிலும் மார்க்கம் வழிகாட்டுதல்களை சொல்லித் தந்திருக்கிறது. சாப்பிட வேண்டுமா, அதிலும் வழிகாட்டுதல் இருக்கிறது. வியாபாரம் செய்ய வேண்டுமா, வழிகாட்டுதல் இருக்கிறது. இவை எல்லாவற்றையுமே மார்க்கம் நல்லொழுக்கம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தான் நமக்கு பேசுகிறார்கள். மார்க்கம் அல்ல, ஒரே தலைப்பு தான். இஸ்லாம் என்பது இந்த மண்ணில ஆகச்சிறந்த ஒரு கொள்கை. யாராவது மறுக்க முடியுமா, அல்லது மறுத்தால் முஸ்லீமாக இருக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. இஸ்லாம் மாத்திரம் இந்த மண்ணில ரொம்ப புனிதத்துவம் வாய்ந்தது கிடையாது. இஸ்லாத்தோடு சேர்ந்த எல்லாமே புனிதமானது. எல்லாமே சொன்ன குரான் சரி, இஸ்லாத்தினுடைய வேறு. அந்த குரான் புனிதமானதா, நிச்சயமாக புனிதமானது. எல்லா முன்னிலும் ஏற்றுக்கொள்வார். குரானை கீழே போட்டு மிதிக்கணும்னு சொன்ன யாராச்சும் மிதிப்பாங்களா, இல்ல யாராவது குரானை கீழே வைப்பாங்களா, வைக்க மாட்டார்கள். ஒன்றும் இல்லாமல் கொள்வார்களா, போட மாட்டார்கள். குரானுக்கு ஆகச்சிறந்த கண்ணியம் இந்த மண்ணில் கடந்துகிறார்கள். எல்லா முன்னிலும் கடந்து நடுநிலையை பேணக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட குரானுக்கு கண்ணியம் கொடுப்பார்கள். தொழுகை புனிதமானது, ஹஜ் புனிதமானது, இஸ்லாத்தோடு சேர்க்கப்பட்ட எல்லா விஷயங்களும் புனிதமானது. இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம் புனிதமானவனான் கேட்டா நிச்சயமாக புனிதமானவன். இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீமும் இஸ்லாத்தின் அடிப்படையில் புனிதம் வாய்ந்தவன். ஆனால் நாம் புனிதத்திற்குரியவர்களாக இருக்கிறோமா, நம்மிடத்திலிருந்து வெளிவரக்கூடிய செயல்பாடுகள் புனிதமாக இருக்கிறதா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுடைய செயல்பாடுகள் இந்த மண்ணில் புனிதமாக இருக்கிறதா இல்லையான்னு கேட்டால் சந்தேகம். ஆனால் இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுடைய வாழ்க்கை புனிதமானது. அவர்கள் புனிதத்தோடு வாழ்ந்தார்கள். மார்க்கம் சொல்லித்தந்ததை போல தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். சமகாலத்தில் வாழக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து, இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை பார்த்து இஸ்லாமியில் பால் ஒரு மனிதன் ஈர்க்கப்படுவான் கேட்டால் நிச்சயமாக புதிதாக நிறைய இஸ்லாமுக்கு வரலாம்.
இஸ்ராஃபீலுக்கு நிறைய நபர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள் அல்லது பொதுமக்கள், சாதாரண படிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் நிறைய நபர்கள் அன்றாடம் நாம் கேள்விப்படுறோம், இஸ்ராஃபீல் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் கேள்விய உலகம் முழுக்க போய் நான் வைச்சம் சொல்லி சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குரானை ஓதினேன், விளக்கம் பெற்றேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், குரானை ஓதினேன், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு மக்கள் உங்களுடைய வயசில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, ஒரு அழகான மம்மியினுடைய வாழ்க்கையை பார்த்து நான் ஈர்க்கப்பட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் சொல்றதுக்கு இந்த மண்ணில் யாரும் வாழ்க்கை கேட்க நிச்சயமாக இல்லை. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை நோக்கி யாராவது ஒருவர் வருகிறார்களான்னு கேட்டால், அந்த அளவிற்கு பேணுதலான வாழ்க்கை இஸ்லாமிய மக்களிடத்திலிருந்து வெளிப்படவில்லை. அப்ப இஸ்லாத்திலேயே இல்லையான்னு கேட்டா, இஸ்லாம் ஆக சிறந்த கொள்கையை இந்த மண்ணில் சொல்லித்தருகிறது. ஆக சிறந்த கொள்கை இஸ்லாத்தை போல உயர்தரமான கொள்கையை இந்த மண்ணில் யாரும் சொல்லி தந்ததில்லை. அப்படி என்ன கொள்கையை சொல்லி தந்துருச்சு, உன்னை ஒருவன் தாக்கினாலும் கூட, உனக்கு ஒருவன் நோவினை செய்தாலும் கூட, அவனுக்கு நீ நன்றி சொல் என்று சொல்லுகிறது. பழிக்கு பழி வாங்குவதை விட உனக்கு நோவினை தந்தவனை நீ சேர்ந்து வா என்று சொல்லக்கூடிய உன்னதமான தத்துவம் மார்க்கத்தில் இருக்கிறது, குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது, முஃமினுடைய வாழ்க்கையில் இல்லை. முஃமினுடைய வாழ்க்கையில் இல்லை என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் கவலையோடு யோசித்து பார்க்கிறேன். நல்லொழுக்கம் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பேச்சினுடைய சாராம்சமாக எடுத்துருக்கோம். நல்லொழுக்கம் என்றால் என்ன என்கிற கேள்வியையும் நாம் இடத்தில் எழுப்பி விடை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் நமக்கு. அது என்ன நல்ல ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா, மனிதர்களுக்கு மாத்திரமே கொடுத்திருக்கக்கூடிய பிரதானமான ஒரு அம்சம் தான் நல்ல குணமும் நல்ல ஒழுக்கம். மற்றபடி மனிதனுக்கும் மிருகத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மந்திக்கு என்று சொல்லப்படக்கூடிய அரபு மதரசாக்களில் ஓர் போதி தரப்படக்கூடிய ஒரு கிதாபில் மனிதனை பற்றி குறிப்பிடும் பொழுது பேசக்கூடிய மிருகம் என்று சொல்லுவார்கள். மனுஷன் யார், மனிதன் என்றால் யார், பேசக்கூடிய மிருகம், வேற ஒண்ணும் கிடையாது. ஆடு பேச முடியாது, மனிதன் பேசுவார்கள் அவ்வளவுதான். பேசக்கூடிய மிருகமாகத்தான் மனிதனை கிதாபுகள் வலியுறுத்தி சொல்லித் தந்திருக்கிறது. ஆனால் மிருகங்களை விட மனிதர்கள் மேம்பட்டவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுக்காக வைத்திருக்கக்கூடிய அடிப்படை அம்சம்தான் நல்ல விஷயங்களில் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருப்பது, மேம்பட்ட முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. அறிவுன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, மனிதர்களை விட மிருகங்கள் தான் ஆகச்சிறந்த அறிவார்கள். மனிதர்களை விட மிருகங்கள் தான் ஆகச்சிறந்த அறிவார்கள். மனுஷன் ஒன்று நிறைய யோசிக்கும், ஒரு விஷத்தை தடவிய ஏதாவது உணவை கொண்டு போய் ஒரு பிராணிக்கு கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா மூன்று பார்த்து திரும்பி போய் இதே மனுஷனுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா ருசி நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்து ரெண்டு மூணு நாள் ரயில் எல்லாம் போராடலாம் செய்ததுக்கு பின்னாடிதான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எதுவும் பிரச்சனை இருக்கிறது என்பது மனிதனுக்கு விளங்கும். பிறந்து பிறந்து விழுந்து ஒரு சில நிமிடங்களிலேயே மிருகங்கள் தனக்கான இரையை தேடிக் கொள்வதற்கு ஆயத்தமாகிறது. கன்றாக இருந்தால், ஆட்டாக ஆடாக இருந்தால் தன்னுடைய இரை மேலே இருக்கும் என்று தாயின் மண்ணை நோக்கி மேலே தன்னுடைய தலையை உயர்த்துகிறது. யார் சொல்லிக் கொடுத்தால், யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை, அல்லாஹ் இயற்கையாக அமைத்து விட்டான். கோழியாக இருந்தால் தன்னுடைய இடை மேலே இருக்காது, கீழே இருக்கும் என்று கீழே இடையை திறக்கும். அப்ப அறிவு என்று வந்தால் மனிதர்களை விட விலங்குகள் தான் ஆக சிறந்ததாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு மாத்திரம்தான் எது நல்லது எது கெட்டது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்குத்தான் மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ், திலாவத் எல்லாமே. நாம் என்ன செய்யணும்டா, சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மனிதனுக்கு. ஆனால் குடித்தால் அமல் செய்வார், குடிக்கிறாரு செய்யலாம். மனிதர்களை பொறுத்தவரை மிருகங்களுக்கு இல்லாத ஒரு ஒரு தவறான ஒரு எண்ண ஒரு கொள்கை என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு தெரியும் எது சரி எது தவறு என்று. ஆனால் தனக்கு பிடித்ததை மாத்திரம்தான் ஒரு மனிதன் செய்யும். சுகர் 430, ஒருத்தருக்கு சுகருடைய அளவு 430, முன்னாடி கொண்டு போய் ஒரு ஸ்வீட்டை வச்சா பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும். கேட்டால் ஒரு மாத்திரை எச்சா போட்டுக்கலாம் தப்பில்லை.
ஒரு நாள் எச்சா போட்டுக்கலாம், தப்பில்ல, சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும். எதை கொண்டு போக போகிறோம் தத்துவம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு மறுநாள் ஆஸ்பத்திரியில் இருப்பார். இது பசித்து இருக்கக்கூடிய குளிக்கு மத்தியில கொண்டு போய் உள்ளே வைத்தாலும் பசியோடு இருந்து இறந்து போகவே தவிர இது தனக்கான உணவில்லை என்பதை அது விளங்கி வைத்திருக்கிறது. எனவேதான் சொல்கிறோம், மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் மத்தியில அறிவின் அறிவில் யார் சிறந்தவர் என்று பார்த்தா மிருகங்கள் தான் சிறந்தவையாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கென்று தந்திருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் சொல்லி சொன்னால், ஒரு நல்ல குணத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அல்லாஹ் நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான், அதை நாம் வெளிப்படுத்தும் பொழுது மிருகங்களை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை, மனிதர்களின் உயர்ந்த வாழ்க்கையை நம் வாழ்வோம். இஸ்லாத்தில் இதுதான் பேசப்பட்டிருக்கிறது, இதுதான் பேசப்படவில்லை என்று கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, இன்னமா ஒழிஸ்து, நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதென்னா முஅல்லிமன், ஆசிரியராகத்தான் அனுப்பி வைக்கப்பட்டேன்னு சொன்னார். ஆசிரியருடைய வேலை என்ன? மாணவர்களுக்கு நல்லொழுக்கம் சொல்லித்தருவது. ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க? இந்த உலகத்தில் மக்களுக்கு கல்வியை சொல்லித் தருவார், நல்ல ஒழுக்கத்தை சொல்லித் தருவார்கள். ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரியராக இருந்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு பின்பற்றுகிறோம்? ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்கள், எதை விட்டார்கள் கேட்டால், ஒரு விஷயத்தை கூட விடவில்லை. ஒரு சஹாபி ரோட்டினுடைய ஓரத்தில் உட்கார்ந்து சிறுமியை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆண் சஹாபி ரோட்டில அமர்ந்து சிறுமியை கழித்துக் கொண்டிருப்பார். அதை பார்த்துட்டு ஒரு காசி ஒருத்தர் தாண்டி போகும் பொழுது கிண்டல் பண்ணுவாங்க, என்ன ஒரு பெண்ணை போல் நீ அமர்ந்து சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறாய் சொன்ன, இதுதான் நல்ல ஒழுக்கம், இதையும் எங்களுடைய நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று பெருமையோடு சொன்ன சகாபாக்களும் நமக்கு மத்தியில் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழத்தான் செய்தார். ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழித்ததிலிருந்து அத்தனை விஷயங்களையுமே எது செய்தால் அழகாக இருக்கும், எது நல்ல ஒழுக்கம் என்பதை சகாபாக்களுக்கு பார்த்து பார்த்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவை அனைத்தும் இன்னைக்கு நமக்கு மத்தியில போதுமான அளவிற்கு இருக்கிறது. யாருடைய பயம் வேண்டும், என்ன தலைப்பில வேண்டும், போர் எழுதுவது இருப்பதனால் போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்கும். காரி வாசிப்பினுடைய கிராக வேணுமா? நம்முடைய இந்த நாட்டில், இந்த இடத்தில், இந்த ஊரில் வாழக்கூடியவர் அவர் பேசக்கூடிய ஜும்மா பயான், மலேசியாவில் இன்னைக்கு பேசக்கூடிய ஜும்மா பயானு அடுத்த நிமிடம் நம்முடைய மொபைல்களில் வந்து சேர்கிறது. நாலேஜுகள், அறிவுகள் பொதுவான அளவில் நிரம்பி இருக்கிறது. நல்லொழுக்கமும் அமலும் குறைந்துவிடும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடிய மனிதன் பரிபூரணமாக வாழுகிறான் கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்த சுடுதாவுடைய மஜ்லிஸில் வந்து ஒருத்தர் செக்கச்சவேரன் ட்ரெஸ் பண்ணிட்டு அமர்வர், கண்ணில் அடிக்கக்கூடிய கலர், கரும் சிவம், ரொம்ப கடுமையான சிவப்பு கலர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு நிறத்தை பயன்படுத்த தவித்துக் கொள்ளலாமே. ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க, ஒரு ஆடை எப்படி இருக்க வேண்டும், வெண்மையாக இருக்க வேண்டும், வெண்மையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. சஹாபி போனா சட்டை மாறி, இன்னொரு சஹாபி வர்றார், தலைக்கு என்ன வைக்கல, மேலுக்கு சரியான முறையில் ஆடை அணியவில்லை, பரட்டையாக வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அமர்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இவர் இந்த சஹாபி நல்ல மனிதர் தான், கொஞ்சம் தலைகளை எல்லாம் வாரி நீ தலைகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி சுத்தமான ஆடையை அணிந்தால் நல்லா இருக்குமே சொல்றாங்க. சஹாபி போனா தண்ணி மாட்டேன். இன்னொரு சகாபி ரசூலுல்லாஹி மஜ்லிஸுக்கு முடி பெருசா, ஒரு பெண்ணுக்கு பெண்ணினுடைய முடியை போல நிறைய முடி வளர்ச்சி, சகையோடு வந்து ரசூலுல்லாஹி மஜ்லிஸ் அமர்றார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்கள் முடி நிறைய வச்சிருக்கிறீங்க, கொஞ்சம் வெட்டனா என்ன? அந்த சகாபி தன்னை திருத்திக் கொண்டு, இது ஒரு நபி செய்யக்கூடிய வேலையா என்று நாம் யோசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் எதுக்கு அனுப்புறாங்க, முடி வெட்டுறதுக்கோ, ஜுபாவை மாற்றுறதுக்கோ, அதே மாதிரி தொப்பி போடுவதற்கும், தாடி வைக்கிறதுக்கும் நல்லொழுக்கத்தை பேசுவதற்காக மாத்திரம்தான் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார். எந்த ஒரு காலத்திலையுமே, எந்த ஒரு ஹதீஸ்லையுமே நாம் போய் மக்களை போய் தொழுகைக்கு வாருங்கள் 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 ரசூலுல்லாஹ் எங்கேயுமே கூட்டவில்லை. நீ பாருங்கள், நல்லபடியா ஏதாவது ஒரு ஆழ்விடத்தில் போய் கேட்டு பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தெருவில் நின்று எந்த சஹாபாக்களை பார்த்து தொழுக வாருங்கள் கூட்டாங்க, வரவே பொய்யான முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட கோட்டி கோட்டு கொண்டு ரசூலுல்லாஹ் பின்னாடி வந்து நின்று தொழுதார்கள். சஹாபாக்களிடத்தில் பிரச்சனையாக இருந்தது இபாதத் அல்ல, நல்லொழுக்கம். பாஷை தெரியாத நாடுகளில் கூட இஸ்லாமியர்களுடைய நடவடிக்கையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுதான் வரணும். இந்த இஸ்லாம் எந்த வந்துச்சு, நாமெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம், நாமெல்லாம்
முஸ்லீமாக இருக்கிறோம், கொள்கையின் அடிப்படையில பிறப்பால் இந்தியர்களாகவும் தமிழர்களாகவும் இருக்கிறோம். அரபு தேசத்தில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட குர்ஆனும் ஹதீஸும் இன்றைக்கு நம்முடைய மண்ணில் பேசப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் மொழி தெரியாமல் எப்படி உள்ளே வந்தது? நல்ல நடவடிக்கையின் மூலமாக, நல்ல நடவடிக்கையின் மூலமாக பார்த்து மனிதனால் இன்னொரு மனிதன் ஈர்க்கப்பட்டுதான் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. நம்மிடத்தில மனிதன் என்று சொல்லுவதற்கும் முஸ்லீம் என்று சொல்லுவதற்கும் எத்தனை நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவலையோடு யோசித்து பார்க்கத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மார்க்கம் என்பது இபாதத்துகளை காட்டிலும் மிக முக்கியத்துவம் என்பதை ஒழுக்கம் சார்ந்த அமல்களுக்கு கொடுக்கு. ஒரு ஊருக்கு ரசூலுல்லாஹி போருக்காக வேண்டி சஹாபாக்கள் அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா என்ன உபதேசம் செய்வாங்க தெரியுமா? அந்த ஊருக்கு போன உடனேயே நீங்கள் குழந்தைகளை கொள்ளக்கூடாது, பெண்களை கொள்ளக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, மக்களிடத்தில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல ஒழுக்க நெறிமுறைகளையும் போதனைகளையும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பாடமாக கற்பித்தார். எந்த ஒரு உண்மையினுடைய கரத்தால் நாவால் இன்னொரு மனிதன் நோவினை அடைகிறானோ அவன் முஸ்லீமே இல்லை என்கிற தத்துவத்தை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். பொதுவாக இஸ்லாம் அப்படின்னு சொன்னாலே, முஸ்லீம்னு சொன்னாலே நமக்கு என்று ஒரு சில பின்பற்ற உண்டு, ஒரு சில அடையாளங்கள் உண்டு. உலகம் முழுக்க ஒரு சில அடையாளம், நாம் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம் நிக்கிறோம் சொல்லி சொன்னா, தாடி வச்சிருக்கிறோம் தலையில துப்பி போட்டிருக்கிறோம் சொல்லி சொன்னா, யாசகம் கேட்கக்கூடியவர் நம்மிடத்தில் தேடி வந்து யாசகம் கேட்பார். காரணம், ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமிய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டவன் தர்ம சிந்தனையோடு இருப்பான், கொடுப்பவனும் கேட்காமல் கொடுத்து கொண்டே இருப்பான். இஸ்லாமிய இருக்கிறத்தில யதார்த்தத்திலேயே ஒரு சில ரூபாய்களோ அல்லது நல்ல போதுமான அளவிற்கு பொருட்களையோ இஸ்லாமியர்கள் எல்லா நேரத்திலேயும் தான தர்மங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு சில அடையாளங்கள் ஒன்றுதான், ஈகை சிந்தனை உடையவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்குதா இல்லையா? நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் ஒற்றுமை என்பது இஸ்லாமியர்களிடத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. ரசூலையோ குர்ஆனையோ ஹதீஸையோ விமர்சனம் செய்தால் அல்லது ஏதாவது ஒரு முஸ்லீமுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை ஏற்பட்டால் இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுக்கான கருத்துக்காக வேண்டி தங்களுடைய உரிமைக்காக வேண்டி போராடுவார்கள் என்கிற ஒரு சிந்தனையும் உலக அளவில் இருக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி முஸ்லீம் என்று சொன்னால் நல்லொழுக்கத்தோடு இருப்பான் என்கிற ஒரு பிம்பமும் மக்களுக்கு மத்தியில் ஒரு காலத்தில் இருந்தது. சமகாலத்தில் இருந்தான் கேட்டா, இப்போதைக்கு இருக்கிறான் கேட்டா, இல்ல ஒரு காலத்தில் இருந்தது. ஒரு 10 கடை லைனா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, இஸ்லாமியருடைய கடைகளை தேடி வந்து பொருட்களை வாங்கக்கூடிய காலம் எல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு முஸ்லீமே இன்னொரு முஸ்லீமின் கடைக்கு போய் நாம வாங்கறதில்லை. ஒரு டவுனுக்கு நாம போறோம், ஒரு 4 துணிக்கடை இருக்குது, ஒரு இஸ்லாமியர் சின்னதா ஒரு கடை வச்சிருக்கிறார், இஸ்லாம் அல்லாதவர் ஒரு பெரிய கடை வச்சிருக்கிறார்னு சொல்லி சொன்னா ஒரு முஸ்லீமே இன்னொரு முஸ்லீமினுடைய கடையை தேர்வு செய்வதில்லை. காரணம், நாம் அவர்கிட்ட போனா நமக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. வியாபாரத்தில் சுத்தமின்மை இஸ்லாமியர்களுக்கான பின்பத்தை தகர்த்து விட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்னும் சுருக்கமா நாம சொல்றோம், ஒருத்தர் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு போறாங்க, ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு போறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி தடுத்து நிறுத்தும் பொழுது கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் தாடி வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் தொப்பி வைத்திருக்கிறீர்கள், முஸ்லீம்கள் சரியாக இருக்க வேண்டும், நீங்கள் ஏன் சரியில்லாமல் இருக்கிறீர்கள்? இந்த சிந்தனை எல்லா மக்களிடத்திலேயும் இருக்கிறது. ஒரு இஸ்லாமியன் என்றால் நல்லொழுக்கத்தோடு இருப்பான் என்கிற பின்பம் ஒரு காலத்தில் இருந்தது, இன்றைக்கும் கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமியர்களிடத்திலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமா? நம்முடைய குழந்தைக்கு நாம் என்ன நல்லொழுக்கத்தை சொல்லி தருகிறோம்? சமீப காலங்களில் நிறைய வீடியோக்களை பார்க்கிறோம். ஒரு இஸ்லாமிய பெண் புர்காவை அணிந்து கொண்டு தன்னுடைய ஆண் நண்பர்களோடு சேர்ந்து பொது வெளியில நின்று சிகரெட் புகைத்துக் கொண்டிருக்கார். வீடு குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சு நிற்கிறார். நிறைய பேர் பார்த்திருக்கலாம், வாசல்களில் வந்திருக்கலாம். என்ன தீன் அங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்கிறேன். நைட்டு 12 மணி 1 மணி ஒரு சினிமா தியேட்டரினுடைய வாசலில் நின்று மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பெண் புர்கா அணிந்திருக்கிறார், தலையை மறைத்திருக்கிறார், அழகான முறையில பேசுறாங்க. என்ன, நான் புர்கா அணிந்து கொண்டு தியேட்டருக்கு வரக்கூடாது, சட்டம் இருக்கிறதா? கேட்கத்தான் செய்யும். எங்கே போனது மார்க்கம், எங்கே போனது தனி மனித ஒழுக்கம் என்பதை நாம் கவலையோடு சிந்தித்து பார்க்கவே. இந்த மண்ணில 1400 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களை மனிதர்கள் கொள்ளுவது கூட கேள்விகளுக்கு இல்லாத காலகட்டத்திலேயே இஸ்லாம் உயர்வான சிந்தனைகளை மக்களுக்கு போதித்த ஒரு மார்க்கம்.
அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொல்லி சொன்னா, இவன் எல்லாம் ஒரு முஸ்லீமா, இவன் எல்லாம் ஒரு ஈமான் கொண்ட மனிதனா என்று காஃபிர்களால் அல்ல இஸ்லாமியர்களாலேயே பேசப்படுகிறான். இந்த பொதுவாக ஊர்களில் ஒரு சில இடங்களை மக்கள் மிதிப்பதற்கு தயங்குவார்கள். கோர்ட் அவ்வளவு சீக்கிரம் யாரும் போகணும்னு விரும்ப மாட்டாங்க. காவல் நிலையங்கள் அவ்வளவு சீக்கிரம் யாரும் போகணும்னு விரும்ப மாட்டாங்க. மதுபான கடைகள் அவ்வளவு சீக்கிரம் யாரும் நான் கண்ணியமா போகிறோமா, புது ஆணைகள் எல்லாம் போட்டு குழந்தை குட்டியோட போய் போன் பாஸ்ல நிற்கணும்னு யாரும் சொல்லுவாங்கன்னு கேட்டா விரும்ப மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள், மதுபான கடைகள், இது மாதிரியான மக்களால் வெறுக்கப்படக்கூடிய இடங்கள் இஸ்லாமியர்களால் நிரம்பி இருக்கிறது. தன்னுடைய குடும்ப பிரச்சனை காவல்துறையில் தான் பேசப்படுகிறது, நீதிமன்றங்களில் தான் பேசப்படுகிறது. எத்தனை நபர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை போதிப்பதை தவறவிட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தங்களுடைய பெயரை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணில் உயர்வான தத்துவங்களை சொன்ன மார்க்கம், அந்த மார்க்கத்தின் சான்றாக விளங்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை கவலையோடு சற்று யோசித்து பார்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஜும்மாவின் வாயிலாக மக்கள் ஒரு மனிதன் என்பதற்கு அடிப்படை அகராதியே இல்லாதவர்களை உயர்வான மக்களாக மாற்றினார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி இருந்தாங்க தெரியுமா, தங்களுக்கு இறைச்சி வேண்டும், சாப்பிட்றதுக்கு இறைச்சி வேணும், ஒட்டகத்தினுடைய இறைச்சினா அந்த மேற்கிட்ட ஒரு ஒட்டகத்தை போய் அப்படியே சர்வதரையை அரைச்சி எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவிற்கு கொடூரமான சிந்தனை உடையவர்களை, பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் போட்டி போடக்கூடிய அளவிற்கு மனிதநேயம் மிக்கவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி காட்டினார்கள். இந்த ஜும்மாவின் வாயிலாக இந்த உரையை கேட்கக்கூடியவர்கள் நம்முடைய மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய சிந்தனை என்னன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ்வுடைய சான்றுதரா திருமலையில் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ்வுடைய சான்றுதரா எந்த கூட்டத்தையும் மாற்ற மாட்டார். இவ்வளவு பிரச்சனை மார்க்கத்தில் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை உலகத்தில் இருக்குது, யார் மாற்றுவது என்று கேட்டால் யாரோ செய்யட்டும், ஏதோ ஒரு இயக்கம் போராடட்டும், நான் நிம்மதியாக வீட்டில் இருக்கிறேன் என்று இல்லாமல் என்ன மாற்றம் இந்த சமூகத்தில் நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறோமோ அந்த மாற்றத்தை நம்முடைய வீட்டிலிருந்து துவங்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நான் யுகையும் மாமித்தவுமே ஹத்தா யுகையும் மாமியம். ஒரு உண்மையினுடைய லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டிய லட்சியம் என்னன்னு சொல்லி சொன்னா, இன்றைய நாளில் ஏதாவது ஒரு விதத்தில் இஸ்லாம் அல்லாதவர்களிடத்திலே இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமிய மக்களின் மீதும் நல்லெண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை நான் செய்வேன் என்கிற சிந்தனையோடு ஒவ்வொருவரும் இங்கிருந்து செல்வேன். நாம் செய்யக்கூடிய வேலை, நாம் செய்யக்கூடிய தொழில், நாம் செய்யக்கூடிய வியாபாரம் அல்லது ஏதாச்சும் ஒரு விதத்தில் இஸ்லாமியர்கள் மீது நல்லெண்ணம் வருவதை போல நாம் ஒவ்வொருவரும் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த மண்ணில் மார்க்கம் வேறொன்று இருக்குமே தவிர அதை நாம் தவறவிட்டோம் சொல்லி சொன்னால் தீவிரவாதிகளாக மாத்திரம்தான் இஸ்லாமியர்கள் இந்த உலகத்திற்கு தொடர்ந்து முன்னிறுத்தப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இல்லாமல் அற்புதானமீன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் அனைவரையும் அவருக்கு பொருந்திக் கொள்ள, அவனால் பொருந்து கொள்ளப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக இஸ்லாத்தையும் ஈமானையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதோடு நம்முடைய குழந்தைகளையும் ஈமானிய இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்வதற்கு தூண்டுகோலாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஸிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.